60 வயது மேல் உள்ளவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து வருமான வரி செலுத்துவர்களுக்கும் மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை சற்று முன் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா வருமான வரி பார்த்தீங்கன்னா WWFH சலுகை வரையிலும் சம்பளதாரர்களுக்கு ஜாக்பாட் இன்று முதல் கிடைக்கப்படுமா? மத்திய பட்ஜெட் 2023 ஆனது இன்னும் சில வாரங்களில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரலாறு காணாத அளவிற்கு பணவீக்கம் என்பது பல நாடுகளில் அதிகரித்த நிலையில் பல நாடுகளிலும் மத்திய வங்கிகளிலும் வட்டி விகிதத்தின் அதிகரித்து வருகின்றனர். இதற்கிடையில் பொருளாதார வளர்ச்சியினை முடக்கிட பல்வேறு விதமான மறுசீரமைப்புகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசுகள் உள்ளது. இந்த தருணத்தில் மத்திய பட்ஜெட் 2023 தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட்டில் 2023 வருமான வரி வரம்பில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையில் வருமானத்தில் உள்ள நடுத்தர மக்கள் குறைந்த வரி செலுத்தும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வருமான வரி வரம்பை பொறுத்து 10%, 20%, 30% வரையில் வருமான வரி விகிதத்தினை மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை காட்டிலும் வளர்ந்த நாடுகளில் கூட இந்தியாவை விட குறைவான வரி விகிதம் உள்ளது. இந்தியாவில் வருமான வரி விகிதம் கூடுதல் கட்டணம் செஸ் எனப்படுத்தினா சேர்த்து 42.74% வரையில் உள்ளது. இதே ஹாங்காங்கில் 17%, சிங்கப்பூர் 21%, மலேசியாவில் 30% வரையுமே வசூலிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டில் வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து 10,000 ரூபாய் வரை ஈட்டப்படும் வட்டி தொகைக்கு வருமான வரி சட்டம் 1963 பிரிவின் படி, அதாவது 80DDAV கீழ் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பிரிவு 80C படி அனுமதிக்கப்பட்டுள்ள விலக்கு தொகைக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டும்படி இருக்கும். அதாவது இந்த 10,000 ரூபாய் வரம்பை என்பதை 50,000 ரூபாயாக அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ATTP மூலம் மூத்த குடிமக்கள் 50,000 ரூபாய் வரையில் சலுகை பெறலாம். இதிலும் அதிகரிப்பு இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலருக்கு செலுத்தப்படும் மருத்துவ காப்பீடு பிரீமியம் வருடத்திற்கு 25,000 வரையிலும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். உங்கள் பெற்றோர் யாரேனும் அல்லது இருவருமே மூத்த குடிமக்களாக இருந்தால் 60 வயது மற்றும் அதற்கு மேல் நீங்கள் வருடத்திற்கு 50,000 ரூபாய் வரி சலுகையை பெறலாம். இந்த வரம்பு 1 லட்சம் வரை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது என தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது கொரோனாவிலும் வருகை பிறகு பல துறைகளிலும் வீட்டிலிருந்தே பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் வீட்டிலிருந்து பணிபுரியும் ஊழியர்களுக்கு செலவுகள் கூடியுள்ளது எனவும், ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியும் போது அவர்களுக்கு பயன்படுத்தப்படும் டேபிள், சேர், டீ, காஃபி, லைட்டிங், ஏசி, ஃபேன் வசதி என அனைத்தையுமே நிறுவனமே கொடுக்கும். ஆனால் வீட்டிலிருந்து பணிபுரியும் போது இந்த ஊழியர்களுக்கு பெற்றுக்கொள்ளும் சூழல் உள்ளனர். இதற்காண்டி பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி முக்கிய அறிவிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.